வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் 4000 வருட ஸ்டெப் பிரமிட்டை கஜகஸ்தானில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். பிரமிட்டுகள் என்றாலே எகிப்து நாட்டில் உள்ள உலக அதிசயங்களில் ஒன்றான பிரமிட்டுகள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். வெளிப்புறங்களில் முக்கோணமாகவும் மேலே செல்ல செல்ல கோம்பு வடிவமும் பெறும் இந்த பிரம்மாண்டமான பிரமிட்டுகள் கட்டிடக்கலை வடிவங்களில் ஆச்சரியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இவற்றின் அழகை ரசிக்க உலகெங்கிலிருந்து எகிப்துக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்வார்கள். பிரமிட்டுகளில் ஸ்டெப் பிரமிட்டுகள் இன்னும் அரிதானவை என்று சொல்லப்படுகிறது. இவ்வகை பிரமிட்டுகள் படிப்படியாக ஒவ்வொரு தரைத்தளங்களின் மேல் ஒவ்வொன்றாக கட்டப்பட்டிருக்குமாம். மத்திய ஆசியாவிலும் கிழக்கு ஐரோப்பாவிலும் பரவி இருக்கும் நாடான கஜகஸ்தானின் தலைநகரான அஸ்தானாவில் உள்ள அபை மாவட்டத்தில் ஸ்டெப் பிரமிட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது 4000 வருடங்களுக்கு முந்தையது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். குமில்யா யுரேஷிய தேசிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தொல்பொருள் துறையினர் அபை மாவட்டத்தில் உள்ள கிரிங் குங்கிர் குடியேற்ற பிராந்தியங்களில் 2014 முதல் நடத்தி வரும் அகழ்வாராய்ச்சியில் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அறுகோண அடித்தளத்தில் 13 மீட்டர் நீளமுள்ள இவை 8 வரிசை கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. இதன் மத்தியில் ஒரே மையத்தை கொண்ட பல வட்ட வடிவங்களில் கட்டுமானங்கள் இருக்கிறதாம். வெளிப்புற சுவர்களில் குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களின் பிம்பங்களும் இருக்கிறது. மிகவும் நுட்பமான கட்டமைப்பு கொண்ட இது மனித நாகரிகத்தில் கற்காலத்திற்கும் இரும்பு காலத்திற்கும் இடைப்பட்ட வெண்கல காலத்தை சேர்ந்த மக்களின் அற்புதமான தொழில்நுட்ப அறிவுக்கு சான்று என்று யுரேசிய பல்கலைக்கழகத்தின் வரலாற்று துறை தலைமை பேராசிரியர் உலன் உமித் கலியேவ் என்பவர் தெரிவிக்கிறாராம். பல்கலைக்கழக மாணவர்களும் பட்டதாரிகளும் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ள அகழ்வாராய்ச்சியில் சர்வதேச ஆராய்ச்சியாளர்களும் பங்கேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.